பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் திரு கே எம் ஷெரீப் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். முஸ்லிம்களுக்கு ஆபத்து என்றால் எங்கள் பிணத்தின் மீதுதான் அது நடக்கும் அப்படித்தான் சொன்னாரு. சொல்லிட்டு பிஜேபி சென்றார். பாமக குரங்குக்கே தாவரத்தை கத்து கொடுத்த ஒரு கட்சின்னா பாமக ஒண்ணுதான். ஓடுற பஸ்ல இருந்து ஒரு ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம். இந்த சைல்டு சின்னா 1000 ரூபாய் விழுந்தா விடுவேனா? அண்டர்வேர் கிழிஞ்சாலும் அசால்ட்டா வந்து எடுப்பேன். ஏன்னா நீங்க கொள்கைகளை தாண்டி பணம் இங்க தீர்மானிக்குதுல. எல்லா காசு பணம் துட்டு அதுக்கு இருக்கான். இல்ல அப்புறம் என்ன சொன்னார் ராமதாஸ்? அப்புறம் ஒரு 4 சத்தியங்கள் அது கட்சிக்காரங்களுக்கு சொன்னாரு. சொல்லுங்களேன் என்ன? என் குடும்பத்தை சேர்ந்த யாரும் இந்த கட்சியில எந்த பதவிக்கும் வரமாட்டார்கள். சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து இங்க நாடாளுமன்ற உறுப்பினரா வேட்பாளரா நிக்கிறாங்க. அவங்களுக்காக ஆதரவு கேட்டு வாக்கு சேகரிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். என் குடும்பத்தை சேர்ந்த யாரும் இந்த கட்சியில எந்த பதவிக்கும் வரமாட்டார்கள். நடந்துகிட்டே போச்சு. நான் எங்கே போனாலும் என் சொந்த செலவிலே தான் போவேன். இந்த 4 சத்தியங்களை நான் மீறினால் முச்சந்தியிலே நிற்க வைத்து என்னை சவுக்கால் அடியுங்கள் அப்படின்னு ஒரு 1000 கூட்டத்தில் பேசியிருப்பாருல. அப்புறம் என்ன அமைதி வெடிக்க பாக்குறீங்க? மருமகள் வந்து எம்பியா நிக்கிறாங்க. மருமகளுக்கு வாக்கு சேகரித்த மகளுங்க, ஒட்டுமொத்த குடும்பமே பேசுறாங்க. ஆனா வாரிசு அரசியல் எதிர்த்தாங்க ஒரு காலத்துல. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. வன்னியர் சார்ந்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியில இஸ்லாமியர்களுக்கும் தலித்துக்கும் அப்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு இல்லையா? நிச்சயமா. ஏன் எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான், மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. ராம்தாஸை பொறுத்தவரை எப்போதுமே என்ன சிக்கல்னா, அவரை தாண்டி ஒரு வலிமை வாய்ந்த தலைவர் வந்துடக்கூடாது. காடு வெட்டி குருவுக்கு என்ன நேர்ந்ததோ, ஆனா யாரையும் வந்து ஒரு வளர விடல. ஏன் அவனுங்க படிச்சானவளை மதிக்க மாட்டாங்க? இல்ல இவரை தாண்டி வளர்ந்தவர் காடுவெட்டி குரு தான். வேலி போட்டு வெள்ளாம பண்ணது ஒரு வெண்ணையப்பே, அதை தனாவட்டா தின்னுட்டு போறது. காடுவெட்டி குரு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் போது டாக்டர் ராமதாஸ் தான் செலவு பண்ணாரு எல்லாம் பாத்துக்கிட்டு சொல்றாங்கல்ல. இல்ல அது உண்மை இல்ல. இந்த கையால எத்தனை தோரணம் கட்டிருப்பேன், எத்தனை கம்பு நட்டிருப்பேன், எத்தனை மேடை போட்டிருப்பேன். ராம்தாஸ் முடிவு பண்றாரு. வந்தவர் இங்க இருக்கிற கள நிலவரத்தை பாக்குறாரு. அது ராம்தாஸோட போய் நின்னம்னா அது எதிர்மறையான விளைவுகளையே ஏற்படுத்துங்கிறத சகோதரர் திருமா இங்க போன பின்னாடி தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ ராமதாசுடைய சூழ்ச்சி சதியையும் திருமாவளவன் அப்பயே புரிஞ்சுக்கிறாரு. போரிக்கு பசங்க. ஆனாலும் டாக்டர் ராமதாஸ் தான் தமிழ்நாட்டிலே அதிகபட்ச அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர். மகாஸ்தலங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா, எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காக தான். ஆனா இவர் எதையெல்லாம் எதிராக சொன்னாரா, அது எல்லாம் இப்ப இந்த கட்சிக்குள்ள இருக்குது. அப்போ அன்புமணிக்கு முன்ன ராமதாஸ் நல்லதான் இருந்தார். நிச்சயமா. அன்புமணி வந்த பிறகுதான் எல்லாம் மாறிச்சு. ஆமா நிச்சயமா. அதுக்கப்புறம் ஜெயலலிதா கூட கூட்டணி அமைச்சாரு. அதே மாதிரி வந்து பிஜேபி இந்துத்துவாவை கடுமையா எதிர்ப்பேன்னு சொன்னாரு. இப்ப கூட்டணி வச்சுக்கிட்டாரு. ஏன் அப்படி பண்ணிட்டாரு? பணம். இந்த பொழப்புக்கு 4 பேர் பையா. நீங்க ஜெயலலிதா கொடுத்த பணத்துல தான் 96 தேர்தலிலேயே பாமக பங்கு பெற்றது. ஃபர்ஸ்ட் 3 கோடி ரூபா. மாப்ள மாப்ள ரகசியத்தை அனௌன்ஸ் பண்ணாத, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு எல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். அதனால இனிமே வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து வன்னிய சமூக மக்கள் இனிமே ராமதாஸை நம்புவதற்கு தயாராக இல்லை. இந்த மக்களுக்கு நான் துரோகம் நினைப்பினா டேய், நீ சொல்றதை இவங்க நம்ப மாட்டாங்கடா. மக்களுக்கு ஒரு நேர்மையான தலைவர் இருக்கும் கிடைக்கல. இல்ல பாவம், அந்த துப்பாக்கி சூட்டில் செத்தாங்களே 21 பேர். அவங்களை யாரும் எம்எல்ஏ ஆக்கல, எம்பி ஆக்கல. வண்டிய கொளுத்தி 3 மாணவியை கொளுத்தினவன் இந்த வன்னியந்தானத்தை தவிர வேற எவனும் இல்லை.
ராமதாஸ் கைது செய்யப்பட்டதுனால பஸ்ஸுகளை கொளுத்தி தடாவில் உள்ளே போனாங்க. வேலூர் மாவட்டத்தில் அவங்க குடும்பம்லாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மனசார சொல்கிறேன்டா, சத்தியமாக நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன், உருப்பட மாட்டேன். ஒரே ஒரு குடும்பம் பாமகவால் வந்து வளமாக நலமாக இருக்கிறது, டாக்டர் ராமதாஸோட குடும்பம். இந்தியா விட்டு வெள்ளக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லைடா, உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். அது எப்படிங்க, ஒரு காலத்தில் வந்துட்டு வாரிசரசில் எதிர்த்தாரு, பல வாக்குறுதிகள் கொடுத்தாரு, இப்போ கூச்சமே படாமல் ராமதாஸும் சரி, அவருடைய மகனை எம்பியாக்கிறதும் சரி, இப்போ மருமகளை எம்பியாக்கிறதும் சரி, தன்னுடைய பேத்திகளை வந்து பிரச்சாரத்துக்கு இறக்குறதும் சரி, எப்படிங்க இதெல்லாம்? தப்பே இல்லை டிஎஸ்பி, நாம வாழணும்னா யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். வன்னிய சமுதாய மக்கள் சாதி மத இன பாகுபாடு இன்றி ஒன்று கூடி வாழக்கூடிய மக்கள் அப்படிதான் இருந்தாங்க. அந்த மக்களுக்கு அடையாளமா ராமதாஸ் பார்த்தாங்க. ஆனா ராமதாஸ் அந்த அடையாளத்துக்கு மாறுபட்டு இருக்கு. நான் அப்பவே பச்சி சொன்னேன், இந்த சில்ற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதேன்னு. இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ பாட்டாளி மக்கள் கட்சினா வன்னிய சமுதாய கட்சின்னு ஊருக்கு தெரியும். இப்போ வன்னிய சமுதாய மக்களே இந்துத்துவ கொள்கை ஏத்துக்கிட்டாங்களான்ற ஒரு சந்தேகம் கேள்வி வரக்கூடிய அளவிற்கு கூட்டணி சேர்கிற கட்சிகளை ஒழித்து கட்டுகிற வேலையை பிஜேபி செய்யும். இப்படி மாட்டிக்கிட்டாள் முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிருந்த, இன்னைக்கு கடவுளா பார்த்து உன்னை எதிர்த்து கொண்டு வந்து நிறுத்தினா அப்ப கூட வந்து விட்டுலாம் தான் நினைச்சேன். ஆனா பாரதியார் சொன்னார்னு ஒண்ணு சொன்னீங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும்னா சைபருக்கும் கீழே ஒண்ணும் இல்ல, சைபருக்கும் கீழே ஏதாவது இருந்ததுன்னா அந்த மார்க் தான் கொடுக்கும். அவ்வளவு மோசமான ஆட்சின்னு சொன்னா அது சந்தேகமே இல்ல. என்ன சாதிச்சிருக்காங்க? அதுக்கப்புறம் உன்னை விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணி அவனை போட்டு பழிய உண்மையில போட்டேன். இவருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்றேங்கிறான். அப்புறம் இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கையில் இருந்த வழக்குகள் இருக்குது அன்புமணி ராமதாஸுக்கு, அதை கழுத்தில் கத்தி வைப்பான்ல. நீங்கள் வர்றியா உள்ள போறியா? அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்லை நீயே இவ்வளவு இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். அதனால மந்திரி பதவி வேற தரப்போற தர்றேங்கிறான். அடுத்தாப்புல ஆட்சிக்கு வந்தா பண வெறினாலையும் பதவி வெறினாலையும் இந்த கூட்டணி அவர் முடிவு பண்ணார், வேற எதுவுமே கிடையாது. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவர் என்னென்ன சத்தியங்களை செய்தாரோ இது எல்லாத்தையும் அவர் மீறினார். ஐயோ ஐயோ. அப்ப டாக்டர் ராமதாஸுக்கு வன்னியர்கள் மீது பற்றோ பாசமோ உணர்வோ இல்லையா? இல்ல, இதெல்லாம் வேஷம், வேஷமா? அப்படியெல்லாம் கவலைப்பட்டிருந்தா பிஜேபியோட போய் சேர்த்திருக்க மாட்டார்ல. அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. தலித் சமுதாய மக்களுக்கு பாதுகாவலை தான் டாக்டர் ராமதாசன் சொல்றாங்களே, உண்மையா? பிள்ளையாரப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. எப்படி இருப்பாங்க? நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும்போது அப்படியே நல்லா இருந்தாலும் நீ விட்டுருவியா? அப்படி தன்னை சொல்லிக் கொண்டார். ஆனால் அது உண்மை இல்லை. வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் தானே பிரச்சனை. தலித்துகள் தான் உனக்கு எதிரின்னு சொல்லி வச்சதா இங்கே இவர் தான். முதல்ல சொத்துல பாதி வெட்டுறா, வெட்டவா? ஆமாடா, முதல்ல ஒண்ணு வெட்டுறேன்டா. இந்த நாரதா வந்த வேலை முடிந்து விட்டதா? முடிஞ்சிருச்சு. இல்லை, இனிமேல் தான் ஆரம்பம். எனவே எல்லா மக்களையும் ஒன்று திரட்ட முடியல. கடைசியாக வன்னியர்களோடு நிற்கிறாரு. வன்னியர்களே இன்னும் எதிர்காலத்தில் அவரை நம்ப மாட்டாங்க. ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. இது எங்க நிற்கலாம்? பிடைக்கலடி, பிடைக்கல. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குளக்கத்தில் உள்ள வருவேன். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.